சமூக வலைதளத்தில் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்திருந்த உண்மையான பதிவுங்க அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை தான் பகிர்ந்திருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்துருக்கிறாரு அவருடைய மேரேஜுக்காக அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் லீவு கொடுத்துருக்குறாங்க அதனால் திருமண ஏற்பாடெல்லாம் அவரால் கவனிக்க முடியலை இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரோட பெரியப்பா பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பொண்ணு பார்க்கறதுலேருந்து ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அந்த வீடும் லோனில் இருக்குது பதினஞ்சு லட்ச ரூபா லோனில் இருக்குது இப்போ இவருக்கு அம்மா அப்பா கிடையாது தவறிட்டாங்க பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து மாதம் மாதம் ஆனால் இருபதாயிரம் ரூபாய் கட்டியே ஆகணும் அந்த வட்டியும் முதல் மாதம் சேர்த்து நம்ம லோன் கட்டுவோம்ல அது கட்டியே ஆகணும் கல்யாண செலவில் பற்றாக்குறை வர கிட்டத்தட்ட மூணு லட்சம் வெளியே வேற கடன் வாங்கிட்டார் இது எதுவுமே அந்த பெண் வீட்டாருக்கு தெரியாது எனக்கு தாய் தந்தை இல்லாத போத அந்த காரணத்தினால் முதல்ல வந்து பெண் வீட்டில் யோசிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பையன் நல்ல பையனாக இருக்கான் அப்படிங்குன்னு சொன்னோன்னே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினாங்க எங்களுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்பட்டது தேன் நிலவு சினிமா ஹோட்டல் சாப்பிடுவது என்று ஒரு மாதம் போயிருச்சு எனக்கு லீவு முடிய மூணு நாள் இருக்கும் நிலையில் என்னுடைய மனைவிக்கு கடுமையான அம்மை நோய் வந்துருச்சு இந்த மாதிரி நேரத்தில் மனைவியை விட்டு செல்வது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய நிறுவனத்தில் பேசி நான் விடுப்பு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நாள் லீவும் கொடுத்துட்டாங்க என்னோட மனைவி அவ கூட இருந்து நல்லபடியாக அவளை அவளை கவனிச்சுக்கிட்டேன் அவளுக்கும் குணமாக எனக்கு அந்த அம்மை நோய் வந்து தோற்றிக்கொண்டது கொண்டது அம்மை அதுவும் கடுமையான அம்மை கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே அவதிப்பட்டுட்டேன் அப்போது என்னுடைய மனைவியை என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டா மறுபடியும் கம்பெனியில் பேசி மறுமுறையும் நான் விடுப்பு நீட்டிப்பு பண்ணேன் கம்பெனியின் ஹெச்ஆருக்கு மெயில் அனுப்பினேன் அம்மை நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டார்னா நல்ல குணமான பிறகு நீங்கள் வாங்க ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்துருங்க ஸோ மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க அப்போது அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் ஓடிடுச்சு இந்த மாதிரி லீவ் எடுத்து லீவ் எடுத்து இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையில் இருந்த காசு எல்லாமே கரைஞ்சி விட்டது செலவு சமாளிக்க முடியாமல் மறுபடியும் கடன் வாங்கினேன் என்னோட பொருளாதார நிலைமை அப்போ தான் என்னோடைய மனைவி கிட்டே இது வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் அவளும் தெரிஞ்சுக்கிட்டா முன்ன கடன் வாங்கி கடனுக்கு வட்டி வாங்கி அடைக்க மறுபடியும் கடன் வாங்கினேன் இப்படியே மறுபடியும் மறுபடி பண்ணிகிட்டே இருந்தேன் காசு நெருக்கடி அதிகரிக்க நிலைமை சமாளிக்க முடியாமல் மறுபடியும் என்னோட ஹெச்ஆருக்கு மேல் போட்டேன் பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்து அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பதில் வந்தது அப்பாடா நாலு மாதமாகப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு இருந்துட்டுருக்கும்போது என்னுடைய மனைவிக்கு மறுபடியும் உடம்பு முடியாமல் போணுச்சு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் சொன்னாங்க நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷத்தோட உச்சிக்கே நான் போயிட்டேன் மறுபடியும் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ எனக்கு ஆறுதலாக பிறந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இதை பற்றி நாங்கள் பேசினோம் நான் மறுபடியும் லீவை நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவிக்கிட்ட சொன்னபோது அவ சொன்னால் வேண்டாங்க இப்படியே வந்துட்டு லீவ் இருந்துட்டே இருந்தோன்னா நம்மளோட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சமாளிக்கணும்ல நீங்க போயிட்டு வாங்க நான் வந்து இங்க இருந்து நான் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க போய் முதல்ல கடனை அடைங்க பிரசவ நேரத்துல வந்தா போதும் அப்படின்னு சொல்ல ஒருவனுக்கு தாய் தந்தை தாய் தந்தை இல்லேனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற உண்மையை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா அப்போடைய இழப்பை நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்தால் நம்ம மனைவி இப்போ நல்லா பார்த்துப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு மனைவி சொன்னதை போல் அவளை என்னுடைய மாமியார் வீட்டில் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன் வாங்கிய கடன் அடைக்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த ஆறாவது மாதத்தில் நயா பைசா கூட வீட்டுக்கு என்ன ஆறு மாதத்துலேயும் நான் நயா பைசா கூட என்னுடைய வீட்டுக்கு நான் அனுப்பலை இருந்தாலும் என்னுடைய மாமியாரும் மாமனாரும் என்னுடைய மனைவியை நல்ல முறையிலே பார்த்துக்கிட்டாங்க தாய் தந்தை இல்லாத குறையை அவர்கள் தான் பூர்த்தி செய்தாங்க அப்படின் சொல்லணும் என்னோட என்னுடைய மாமியாரை நான் அக்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் ஒரு நாள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மாமியார் வந்து நான் பணம் அனுப்பாததை மற்றும் கடன் இருக்கிறதையும் பற்றி கொஞ்சம் சங்கடப்பட்டு அதான் தம்பி நாங்கள் அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு பெண் கொடுக்க யோசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நேரம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்படி என் மக கஷ்டப்பட்டு இருப்பாளா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க அவள் அம்மா இந்த அவங்க அம்மா இப்படி சொன்ன இந்த விஷயம் என்னுடைய மனைவியோட காதில் விழுந்துச்சு அவங்க அம்மாவோட சண்டை போட ஆரம்பிச்சு இந்த பாரு நான் இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சொல்லு என்னோட வீட்டுக்கே நான் போறேன் ஆனா என் புருஷனை பத்தி பேசுறது மட்டும் வச்சுக்காத அவர் கஷ்டம் உனக்கு தெரியுமா இதையெல்லாம் ஃபோனில் கேட்டுக்கிட்டு நீ வாட்டுக்கு இருந்தேன்னா அவர் வந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் உங்கள்கிட்ட வந்து நான் எனக்கு அதை செய்ய தீனு கேட்டேன்னா உன்னால் செய்ய முடிஞ்சால் செய்ய இல்லைன்னா விற்று நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட எனக்காண்டி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டா எப்படி கல்யாணம் ஆகி அஞ்சு மாதத்தில் அதாவது புருஷனுக்காக பெத்த தாய்கிட்ட சண்டை போட முடிகிறதோ இந்த பெண்களால்னு தெரியல அதுதான் ஒருவேளை கணவன் மேலே கடவுள் வைத்த அன்பானும் புரியலை என்ன பிரச்சனை அப்படின்னாலும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போயிட்டு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம இருந்தாங்கனாலே அந்த வாழ்க்கை சொர்க்கமாக தாங்க தெரியும் என்னோட மனைவி எனக்கு சொர்க்கமாக தான் தெரியுறா அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருந்தாரு ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பெண்கள் கணவனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி கணவன்மார்களும் பெண்களை வச்சு கேலி செய்து ஜோக் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நாலு பேர் இருக்கும்போது ஒரு கேவலமான ஒரு ஜோக் எடுப்பீங்க பார்த்தீங்களா செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி புரிதல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் சண்டையே வராதுங்க ஸோ இந்த பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிடுங்க